வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தேதிகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு மாதிரி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 10th 11th வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண் பதிவேற்றம் பணிகள் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ 4ஆம் தேதி 11th-க்கும் 10th-க்கும் அந்த மார்க் அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் வைஸாக. ஸோ அது ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகும் பட்சத்தில் மே 17 அப்படிலாம் 19ஆம் தேதி 2 வகுப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை தேர்வுகள் துறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஊடக தளங்களில் வெளியான தகவல், 11ஆம் வகுப்புகளுக்கு தேர்வு முடிவுகள் வெளியீடு அமைச்சர் அறிவிப்பு. 11ஆம் வகுப்புகளுக்கு தேர்வு முடிவுகள் வெளியீடு அமைச்சர் முக்கியமான அறிவிப்பு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94.3% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 326 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. இந்த வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை விட மாணவிகள் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர June 19ஆம் தேதி துணைத் தேர்வு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பள்ளிக்கல்வித்துறை 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு முடிவுகளை வெளியிட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை வந்து தெரிவித்துள்ளது. 11ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு March 14ஆம் தேதி ஆரம்பித்து April 5ஆம் தேதி முடிவெற்றது. அதே போல் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு April 6ஆம் தேதி ஆரம்பித்து April 20ஆம் தேதி முடிவெற்றது. 10ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் May 17ஆம் தேதியும் 11ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் May 10ஆம் தேதியும் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு முடிவுகளை மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஆனால் தற்போது 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் ஒரே நேரத்தில் வெளியாகிறது. அதாவது 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவித்த May 19ஆம் தேதியே 10ஆம் தேதிக்கான தேர்வு முடிவுகளும் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவித்த May 19ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் பேசுறதுக்கான ப்ரூஃப் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். மறக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 11th அன்னைக்கு 17th அன்னைக்கு 11th ரிசல்ட் அண்ட் 19th அன்னைக்கு 10th ரிசல்ட் வருது. அது ஒரே நாளே 19th பண்ணிடலாமா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் சொன்னது மாதிரி அந்த தேதியில் நாங்கள் வெளியிட்டோம். நாங்கள் ஒன்றும் காரணம் இல்லை, ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேரம் இங்கே வந்து இத்தனைக்கு பைலட் வண்டி வச்சுட்டு தான் வந்தேன். நான் லேண்ட் ஆன உடனே நான் முதலமைச்சருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ரிசல்ட் தெரிவிக்க போகிறேன். சார், ஏன்னா 9:30 சொல்லிட்டு இப்போ தான் லேண்ட் ஆகுறேன்னு கூட அவங்களுமே என்கிட்ட சொன்னாங்க. அதான் ஸோ மிக விரைவில் வந்தேன். அந்த ஹாஃப் அன் அவருக்கு என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக்கிறேன். எனக்கும் தெரியும் அசர் ஸ்டூடெண்ட்ஸாக நானும் இன்றைக்கி ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன ஒரு மனநிலையில் இருந்திருப்பேன் என்று எனக்கு தெரியும். அதற்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். பட் எனியோ இன்றைக்கி இந்த நல்லபடியாக இந்த ரிசல்ட் வந்திருக்கின்றது. பெற்றோர்களும் மாணவர்களும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நாளை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். இல்லை, இது வந்து ஜென்ரலாக இதில் நம்ம தலையிடுறதுல ஏன்னா ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங்காக காமிக்கிறார்களா, அல்லது உள்ளபடியாக அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை காமிக்கிறதுக்காகவா, அல்லது அங்கே இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை நான் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று காண்பதற்காக அவங்க வைக்கிறேன். பட் எனியோ வாட் எவர் மேபி, அந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களுடைய அனுமதியை பெற்று, ஏன்னா புகைப்படத்தை ஒரு குழந்தைங்களோட புகைப்படத்தை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ஆக்ட் படியாக பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் தரக்கூடாது. அது அவங்களுடைய கன்சர்ன், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்ன் இருந்தால் அவர்கள் செய்து கொள்ளும். அதில் நாம் வந்து அதெல்லாம் தலையிடுறது அரசாங்கமே வெளியிடாத போது வந்து 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 பள்ளிகள் வெளியிடும் போது அப்போ யாருங்கிறது அவங்க வெளியே வந்து அது மார்க்கெட்டிங் மாதிரி காட்டுறாங்க. இல்லை, தட்ஸ் ஆன் டெல்லிங் இல்லை வாட் டைம் டெல்லிங்க சிலராக இது வந்து தனியார் பள்ளியிலோடைய டிஸ்கிரிப்ஷன். இதில் போய் நாங்கள் வந்து அரசு பள்ளி ஒரு தனியார் பள்ளிக்கு வந்து இந்தந்த விதிகள் மூலமாக அவளை கட்டுப்படுத்த வேண்டும் எங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கே தவிர, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நான் ஏற்கனவே சொல்ல முடியும் அந்த கன்சர்ன் பேரண்ட்ஸ் அந்த அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய அனுமதி பெற்று அதை அவளை வைத்துக் கொள்கிறார். நம்பிக்கை இருக்கு. நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களும் அதிகாரிகளும் உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் அரசு பள்ளிகளில் படிக்க வைக்கல, அரசு பள்ளிகளை சேர்த்துக்கலாம், இதை சட்டம் கொண்டு வரீங்களா கேட்குறாங்க.
இல்லை இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இருக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடில் நீ இதில் தான் படிக்கணும் அதில் தான் படிக்கணுங்கலாம் அப்படிலாம் நம்ம யாரையுமே வந்து வலியுறுத்தக்கூடாது, வலியுறுத்தவும் கூடாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் எங்களை தேடி அரசு பள்ளியை தேடி வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் ட்ரைனிங் கொடுக்கணும், நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் ரிசல்ட் கொடுக்கணும். இந்த ரெண்டு வருஷமாக அந்த பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தின் காரணமாகத்தான் இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா 70,000 மேற்பட்டவர்கள் சேருகின்ற அந்த விண்ணப்பத்தை இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. அதுவே வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாகத்தான் பார்க்கிறேன். ஸோ இந்த விதத்தில் தான் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி எங்களுக்கு எங்கக்கிட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்படணுமே தவிர, நீ வந்து உங்கள் பிள்ளை இங்கே தான் படிக்கணும் அங்கே தான் படிக்கணும் சொல்லுகின்ற உரிமை அது யாருக்கும் கிடையாது. அந்த விதத்தில் நாங்கள் செய்கின்ற வேலை, நாங்கள் செய்கின்ற பணியை பார்த்து எங்களை தேடி, அது ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, அமைச்சருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யார் எவ்வளோ பெரிய ஜாமாவோட பிள்ளைகளாக இருந்தால் என் பிள்ளையை நான் வந்து அரசு பிள்ளை தான் சேர்க்கணுங்கிற அளவிற்கு கொண்டு வர வேண்டியது தான் எங்களுடைய சாதனையாக நான் பார்க்க. வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட இட்பாக போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மிகேஷ் பொய்யாமொழி அவர்கள்ட்ட இன்றைக்கி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே 11th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா May 19th சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா May 17th சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th ஒரே நாளில் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாமா, அப்படிலாம் 19ஆம் தேதி 10th 11th ரிசல்ட்டை வந்து ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட்டா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகுப்புகளுக்கும் அந்த பொது தேர்வு முடிவுகளை வெளியிட திட்டம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைச்சர் வந்து செய்தியாளர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அமைச்சர் பேசுறதுக்கான அப்டேட்டு வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். 11th அன்னைக்கு 17th அன்னைக்கு 11th ரிசல்ட் அண்ட் 19th அன்னைக்கு 10th ரிசல்ட் வருது. அது ஒரே நாளே 19th பண்ணிடலாமா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் சொன்னது மாதிரி அந்த தேதியில் நாங்கள் வெளியிட்டு இருந்தாங்க. சார் இன்னைக்கு 9:30 வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா? ஒன்றும் காரணம் இல்லை, ஃப்ளைட்லேருந்து இறங்கி நேரம் இங்கே வந்து இத்தனைக்கு பைலட் வண்டி வச்சுட்டு தான் வந்தேன் நான். லேண்ட் ஆன உடனே நான் முதலமைச்சருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ரிசல்ட் தெரிவிக்க போகிறேன். சார் ஏன்னா 9:30 சொல்லிட்டு இப்போ தான் லேண்ட் ஆகுறேன்னு கூட அவங்களுமே என்கிட்ட சொன்னாங்க அதை. ஸோ மிக விரைவில் வந்தேன். அந்த ஹாஃப் அன் அவருக்கு என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக்கிறேன். எனக்கும் தெரியும் அசை ஸ்டூடெண்ட்ஸாக நானும் இன்னைக்கு ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தானே என்ன ஒரு மனநிலையில் இருந்திருப்பேன் என்று எனக்கு தெரியும். அதற்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். பட் எனியோ இன்றைக்கி இந்த நல்லபடியாக இந்த ரிசல்ட் வந்திருக்கின்றது. பெற்றோர்களும் மாணவர்களும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நாளை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். இல்லை இது வந்து ஜென்ரலாக இதில் நம்ம தலையிடுறதுலனா ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங்காக காமிக்கிறார்களா, அல்லது உள்ளபடியாக அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை காமிக்கிறதுக்காகவா, அல்லது அங்கே இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று காண்பதற்காக அவங்க வைக்கிறேன். பட் எனியோ வாட் எவர் மேபி அந்த குழந்தைகளும் அந்த பெற்றோர்களுடைய அனுமதியை பெற்று, ஏன்னா புகைப்படத்தை ஒரு குழந்தைங்களோட புகைப்படத்தை வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ஆக்ட்படியே பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் தரக்கூடாது. அது அவங்களுடைய கன்சர்ன், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்ன் இருந்தால் அவர்கள் செய்துக்கணும். அதில் நாம் வந்து அதெல்லாம் தலையிடுறது இல்லை. அரசாங்கமே வெளியிடாத போது வந்து 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 பள்ளிகள் வெளியிடும் போது அப்போ யாரும் அவங்க வெளியே வந்து அது மார்க்கெட்டிங் மாதிரி காட்டுறாங்க. இது வந்து தனியார் பள்ளியிலோடைய டிஸ்கஷன். இதில் போய் நாங்கள் வந்து அரசு பள்ளி ஒரு தனியார் பள்ளிக்கு வந்து இந்தந்த விதிகள் மூலமாக அவளை கட்டுப்படுத்த வேண்டும் எங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கிறதே தவிர, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நான் ஏற்கனவே சொல்ல முடியும் அந்த கன்சர்ன் பேரண்ட்ஸ் அந்த அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய அனுமதி பெற்று அதை அவளை வைத்துக் கொள்கிறார்கள். நம்பிக்கை இருக்கு. இல்லை இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இருக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடில் நீ இதில் தான் படிக்கணும் அதில் தான் படிக்கணுங்கலாம் அப்படிலாம் நம்ம யாரையுமே வந்து வலியுறுத்தக்கூடாது, வலியுறுத்தவும் கூடாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் எங்களை தேடி அரசு பள்ளியை தேடி வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ட்ரைனிங் கொடுக்கணும், நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ரிசல்ட் கொடுக்கணும். இந்த ரெண்டு வருஷமாக அந்த பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தின் காரணமாகத்தான் இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70,000 மேற்பட்டவர்கள் சேருகின்ற அந்த விண்ணப்பத்தை இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அதுவே வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாகத்தான் பார்க்கினேன். ஸோ இந்த விதத்தில் தான் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி எங்களுக்கு எங்ககிட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்படணுமே தவிர, நீ வந்து உங்கள் பிள்ளை இங்கே தான் படிக்கணும் அங்கே தான் படிக்கணும் சொல்லுகின்ற உரிமை அது யாருக்கும் கிடையாது. ஆக அந்த விதத்தில் நாங்கள் செய்கின்ற வேலை, நாங்கள் செய்கின்ற பணியை பார்த்து எங்களை தேடி, அது ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, அமைச்சருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யார் எவ்வளோ பெரிய ஜாமாவுடைய பிள்ளைகளாக இருந்தால் என் பிள்ளையை நான் வந்து அரசு பிள்ளை தான்ப்பா சேர்க்கணுங்கிற அளவிற்கு கொண்டு வர வேண்டியது தான் எங்களுடைய சாதனையாக நான் பார்க்கிறேன்.